ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நியூ இயர் ஸ்பெஷல் 4 மணி பலகாரம். அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு வேக வைத்த மீல் மேக்கரையும் சிக்கனையும் குறை குறப்பா அரைச்சி எடுத்துடலாம். சிக்கன் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வேக வச்ச மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துருக்கிறேன். குறை குறப்பா அரைச்ச மீல் மேக்கரும் சிக்கனும், பொடிசா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், பாதி பல்லாரி இறைச்சி மசாலா, பெப்பர் பவுடர், காரத்துக்கு தகுந்தவாறு சில்லி பிளக்ஸ், வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, டொமேட்டோ சாஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஸ்டஃபிங் எடுத்து பால் போல உருட்டி வச்சிடணும். இனி ஒரு கடாயை வச்சு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஜீரகம் பொரிஞ்ச பிறகு 1 கப் ரவைய நல்லா வறுத்துட்டு 1/2 டம்ளர் அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து தண்ணி நல்லா வத்தி வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். இந்த பக்குவத்துக்கு வேக வச்சு எடுக்கணும். வேக வச்ச ரவைய ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ரவைய சப்பாத்தி மாவு போல குழச்சி எடுக்கிறதுக்கு 1/2 கப் அரிசி மாவு சேர்த்திருக்கிறேன். ரவா வந்து லைட் சூடா இருக்கும் போதே மாவை குழச்சி எடுத்துடணும். குழச்சி வச்சிருக்கிற ரவாவை பெரிய பால் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துட்டு சப்பாத்திக்கு பரத்தது போல பரத்தணும். பரத்திருக்கிற மாவை ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணணும். உருட்டி வச்சிருக்கிற மசாலா உருண்டைய ரவுண்ட் ஷேப்ல வச்சு ஸ்டஃப் பண்ணி இன்னொரு ரவுண்ட் ஷேப்ப மேல வச்சிட்டு, மேலாட்ட பார்க்கறதுக்கு பிளைனா இருக்கேனால கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்கு லைன் போட்டிருக்கிறேன். ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சமா ஆயில், எண்ணெய் சூடான உடனே தீய மீடியமா வச்சுட்டு ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்கிற பலகாரத்தை ஆயில்ல சேர்த்து 2 சைடும் ஃப்ரை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா 4 மணி பலகாரம் ரெடி. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் அடுத்த வருடம் சந்திப்போம். நன்றி, வரட்டா.